வணக்கம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. எப்படி நம்ம கடைசியில் சொல்றோம்ல, சோ கொஞ்சம் வித்தியாசமா முதல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல சொல்றேன். இந்த வாரம் வந்து மூணு படம் ரிலீஸ் ஆகுது, காட்ஸில்லா கிங் ஆஃப் மாஸ்டர்ஸ் என்ஜிகே தேவி டூ. ஸோ அதில் முதல்ல வந்து இன்னைக்கே அந்த காட்ஸில்லா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கே ஈவினிங் வந்து நடந்த ப்ரீமியர்லாம் பண்ணாங்க, நேற்று நான் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்துட்டோம், அந்த படத்தோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு பார்த்துடும். நாளைக்கு என்ஜிகே தேவி டூ ரிவ்யூ ரெண்டுமே போட்டுருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம முதல்ல இந்த ரிவ்யூ பார்த்துக்கலாம். காட்ஸில்லா டூ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் 2014 ரிலீஸ் ஆன காட்ஸில்லா ரீபூட் படம் என்ன கதையோ கிட்டத்தட்ட இந்த படமும் அதே கதை தான். பெருசாக அந்த மாற்றமும் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த கதை வந்ததே தெரியாது, அந்த கதையே தெரியாது. அது வந்து அந்த 2014 இந்த காட்ஸில்லாவும் மியூட்டோங்கிற க்ரீச்சரும் பப்ளிக்காக சண்டை போட்டப்புறம் உலகத்தில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருது, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பெரிய ரகசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இந்த மான்ஸ்டர்ஸை காலங்காலமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க மொனார்க் அப்படிங்கிற குரூப். அவங்களோட வேலைனா எது நல்ல மான்ஸ்டர் எது கெட்ட மான்ஸ்டர், எந்த மான்ஸ்டர்னால வந்து இந்த உலகத்துக்கு ஆபத்தெல்லாம் வருன்றதை அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் போட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இந்த 2014 நடந்த சண்டையில் தன்னோட குட்டி பயணம் இழந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, லேடி டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிவைஸை வச்சு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து ஆப்வியஸ்லி வில்லன்கள் கைக்கு போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த மொனார்க் அமைப்பு வந்து ஒரு 12-14 இடத்துல வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க மாஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டலாம், அப்போ தான் இந்த உலகம் வந்து நேச்சுரல் ஆர்டருக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஐடியா வச்சு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எல்லா மாஸ்டர்ஸும் ஊருக்குள்ள வந்து அதகலம் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸில்லா தலை வந்து இதெல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணி நம்ம ஊரா இந்தியாவை அமெரிக்காவெல்லாம் காப்பாற்றுறாரா அப்படிங்கிறது தான் காட்ஸில்லா டூ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் படத்துடைய கதை. முதல்ல இந்த 2014 எதுக்கு இந்த படத்தை ரீபூட் பண்ணாங்க அப்படிங்கிறதே முதல்ல தெரியாது. சரி, கதை ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு விட்டா இப்போ நான் சீக்கிரம் வேறு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு பாடப்படுத்துறாங்க. பசிபிக் க்ரீம் அப்ரைசிங்னு போன வருஷம் ஒரு படம் வந்து, அந்த படம் பார்க்கறது என்ன ஃபீல் வந்துச்சு, அதே ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. பிரம்மாண்டமாக சொப்பு வச்சு விளையாடணும்னு ஆசைப்பட ஒரு ப்ரொடியூசரும் டேரக்டர் சேர்ந்தால் என்ன மாதிரி படம் கிடைக்கும் அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம். இந்த குழந்தைங்க வந்து இந்த கையில் பொம்மை அந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு சர் ஜூம் புஸ் டமால் தீபாவளி ஸ்பெஷலாக வேணுமா ஏன் பட்டாசு அந்த ரேஞ்சுக்கு வந்து பசங்களாம் விளையாடுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. சரி, அந்த சண்டையில கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, முக்கால்வாசி எல்லாத்தையும் இருட்டிலே எடுத்து வச்சிருக்காங்க, சரியா தெரியவும் மாட்டேங்குது. கேட்டாக்க இது வந்து நியூ ஏஜ் ட்ரீட்மெண்ட், நாங்கள் வந்து எதார்த்தமா கேமரா ஷேக் பண்ணி எடுப்போம் சொல்லிட்டு அதுவும் ஒரு பின் நவீனத்துவ ரீசன்லாம் சொல்லுவாங்க. சரி, அட்லீஸ்ட் 3D இல்லாமல் இருந்துச்சு, அப்படி 3D இருந்தால் இன்னும் இருட்டா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ப்ளஸ் இருக்குமே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த அற்புதமான கிராஃபிக்ஸ் பிரம்மாண்டம் அதையே நம்ம பாராட்டிட்டு இருக்க போகிறோம். பின்னாடி சாலிடாக ஸ்கிரிப்ட்னு ஒன்று வேணும். இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பார்த்து டிசி சூடு போட்டுக்கிறது பத்தாதுன்னு யூனிவர்ஸில் வேறு நடுவில் நாங்கள் டார்க் யூனிவர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மம்மி ரீபூட் எடுத்து நம்மளை ஓட விட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்து வானப்ரா சூடு போட்டு நாங்கள் மாஸ்டர் வர்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய சூடாக போட்டுட்ருக்காங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ வேணால் சூடு போட்டுக்கலாம், ஆனால் அந்த சூடெல்லாம் நம்மளுக்கு தான் பயங்கரமாக எரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கிற மாஸ்டர்ஸை விட நிறைய அடி வாங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு ஹாலிவுட் படங்களை தான் பெரிய வில்லன், ஏன்னா அவங்க தான் நிறைய இந்த மாஸ்டர் படங்கள், டிசாஸ்டர் படங்கள், அமெரிக்க அழியர் படங்கள், பிரம்மாண்ட சண்டை காட்சிகள் எடுத்து எடுத்து நம்மளை சேச்சுரேட் பண்ணி விட்டாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக அழுது போச்சு. முதல்ல இந்த காட்ஸில்லா டூ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பிரம்மாண்டமான படைப்பு, அவ்வளவே ரொம்ப செழிப்பாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். இல்லை இந்த மாஸ்டர் படத்தை விட எஸ்ஏ சூர்யா நடித்த மாஸ்டர் படம் இன்னும் தேட்டரில் ஓடுது, அதை இன்னொரு அடி நீங்கள் பார்த்துலாம். பாஸ் பாஸ் ஸ்பீல்பர்க் பற்றி சொல்ல மறந்துட்டீங்க. ஸ்பீல்பர்க் பற்றி நான் அதுக்கு சொல்லணும், அவர் தானே டேரக்டர், அவர் தான் டேரக்டர், அவர் சம்மந்தம் ஓ அது அது வந்து ஜுராசிக் பார்க், அது வந்து டைனோசர், இது வந்து காட்ஸில்லா. எப்படி எல்லாம் அண்ணன் தம்பி தானேங்க? ஆமாம், சத்தமாக சொல்லாதீங்க. அப்புறம் வந்து டைனோசர் வாசஸ் காட்ஸில்லான்னு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, உடம்பு தாங்காது. ஆக்சுவலாக நீ வந்து ரிவ்யூ போட வேணாம் அப்படின்ற ஒரு மூலம் தான் இருக்கும். தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கார், அவருக்கு இந்த பிளட் டொனேஷன்லாம் கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவோம். நம்ம இன்விசிபிள் ஸ்டார் கூட ஆக்சுவலாக தெரியும், அவர் அரவிந்தன் சார் கூட, அவர் நம்ம செல்ஃபி ரிவ்யூ கூட நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி. ஸோ அதனால் வந்து ரிவ்யூ பண்ணோம். ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு ரிவ்யூ பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அது வந்து ஒரு சோகம்ன்ற மாதிரி இருக்குள்ளே. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே, சரி அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்தால் வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் அந்த ப்ரே ஃபார் நேசமணின்ற ஹேஷ்டேக்கை போட்டு. என்னது நேசமணியா? ஆமாம் வா, சீரியஸாக பேசிக்கிட்டு இருங்க, யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீங்களும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. நேசமணின்னு சொல்ல சொல்லக்கூடாது. வா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. காவிரி தண்ணியை திறந்துட சொல்லி அவங்க திறந்து விட மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. சென்னையில் தண்ணியில் குடிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க நேசமணின்னு. சரி, ட்விட்டர்ல இது என்ன ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? நேத்து நேசம் பண்ணி ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? முன்னாடி தெரியாது.
அதுக்கு முன்னாடி ட்ரெண்டாக தெரியாது தெரியாது நாளைக்கு என்ன ட்ரெண்ட் ஆக போகுது தெரியுமா? தெரியாது பாஸ். சரி, நீங்கள் சேவ் ஃபார்மர்ஸ்னு ஹேஷ்டேக் போட்டு போட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் காப்பாற்றிடலாமா? அது எப்படி நடக்கும்? கிவ் கேவரி வாட்டர்னு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டால் காவிரி வாட்டர் கொடுத்துருவாங்களா? வேர் இஸ் முகிலன்னு நீங்கள் ஹேஷ்டேக் போட்டால் முகிலன் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா? களத்தில் இறங்கி வேலை செய்யாத வரைக்கும் எல்லா ஹேஷ்டேக்கும் வேஸ்ட்டு தான். சரியா, போய் புள்ளக்குட்டியில் படிக்க வைக்க போங்க. பாய், நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டார்ச்சர் பண்ணுற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு.